குடும்பத்துக்குள்ளும் ஊடுருவி செயல்படும் நியாயமற்ற நிலை நீடித்து வருகிறது. இதை சீரமைத்து வன்முறையற்றதாக சமத்துவமிக்கதாக என் குடும்பம் அமைய பங்களிப்பு செய்வேன். குடும்ப கட்டமைப்பை ஜனநாயகப்படுத்தும் வகையில் செயல்படுவேன். அடங்கி போகணும், அடங்கி போவது எதை காட்டுகிறது? எனவே பெண்கள் சமத்துவமாக வாழ்கிற ஒரு சமூகம் தான் ஒரு நல்ல பிள்ளைகளை பெற்றெடுக்க முடியும். அந்த பிள்ளைகள் தான் சமூகத்துக்கு முன்னுதாரணமாக வாழ முடியும். 24 மணி நேரம் பெண்ணை போட்டு அடித்து சித்திரவதம் இந்த இயக்கத்தை சொல்வதன் மூலம் நாங்கள் ஒன்று பெண்களுக்கு எதிரி ஆண்கள், ஆண்களுக்கு எதிரி பெண்கள் என்று ஒருவரை ஒருவர் எதிரியாக மாற்றுவது என்னுடைய நோக்கம் அல்ல. நாங்கள் வேண்டுவதெல்லாம் நாம் ஆணாக இருந்தாலும் நம்மோடு இருக்கிற சகோதரியை சமத்துவாக, நம்முடைய மனைவியை சமத்துவமாக மதிப்பதுதான் ஒரு நல்ல பண்பு, நல்ல குடும்பம் என்று சொல்லுவோம். கடவுளை பார்த்தால் உடல்ல பாதி ஆண் பாதி பெண்ணாக இருக்கிற தெய்வத்தை நாம் வழிபடுகிறோம். அதுக்குள்ளே இருக்கிற தத்துவத்துக்குள்ளே நாம் போக வேண்டிய இல்லை. ஆனால் நம்முடைய சொந்த வாழ்க்கைக்கு வந்துவிட்டால் பெண்ணை அடிமைப்படுத்துகிற குடிமைப்படுத்துகிற எதையும் கேள்வியே கேட்கக்கூடாது என்ற நிலைமை என்பது இருந்தால் எப்படி அந்த குடும்பம் நல்ல குடும்பம்? நல்ல குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் என்று சொல்வார்கள். அது நிச்சயமாக பெண்களை அடிமைப்படுத்துகிற குடும்பம் ஒரு பல்கலைக்கழகமாக இருக்காது, ஒரு அடிமை கூடாரமாகத்தான் அது இருக்கும். எனவே சமூகத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். இன்றைக்கு நாட்டில் ஏராளமான பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது. அருமைத்தோட சுந்தரராஜன் குறிப்பிட்டதைப் போல அரிசிக்கு மோடி அரசாங்க வரி போடுது, மோருக்கு தயிருக்கு வரி போடலாம், செத்து செத்து போறாங்கன்னா அவருக்கு வரி போடலாம், ஐசியூ போனதில் கூட அதுக்கு வரி போடுறான். எனவே இன்றைக்கு நீங்கள் பார்த்தால் மோடி அரசாங்கம் இன்றைக்கு செய்கிற அநியாயத்துக்கு அக்கிரமத்துக்கு அளவே இல்லை. சாதாரண ஏழை எளிய மக்களுடைய உணவுப் பொருளுக்கு உப்புக்கு வரி போட்டது ஒரு காலத்திலே மகாத்மா காந்தி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார். இன்றைக்கு 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடுகிற இந்த நேரத்தில் மோடி அரசாங்கம் அரிசிக்கு வரி போடுகிற, மோருக்கும் தயிருக்கும் வரி போடுகிற ஒரு ஆட்சியாக இருக்கிறது.